நடப்பாண்டுக்கான சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் ஆளுநர் உரையுடன் இன்று காலை தொடங்குகிறது. வரும் 15ஆம் தேதி வரை கூட்டத்தொடர் நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள பேரவை மண்டபத்தில் இன்று காலை 10 மணிக்கு சட்டப்பேரவை கூடுகிறது. நடப்பாண்டின் முதல் கூட்டம் என்பதால் ஆளுநர் ஆர் என் ரவி காலை 10 மணிக்கு உரையாற்ற உள்ளார். ஏற்கனவே கூட்டத்தொடரில் உரை நிகழ்த்த வருமாறு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு ஆளுநருக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அதன்படி இன்று காலை 9:57 தலைமைச் செயலகத்திற்கு வரும் ஆளுநர் ரவியை பேரவைத் தலைவர் அப்பாவு, துணைத் தலைவர் பிச்சாண்டி மற்றும் பேரவை செயலர் சீனிவாசன் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்க உள்ளனர். அதனைத் தொடர்ந்து காலை 10 மணிக்கு ஆளுநர் ரவி உரையாற்ற உள்ளார். அவரது உரையின் தமிழாக்கத்தை பேரவைத் தலைவர் அப்பாவு தமிழில் வாசிக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து பேரவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் இன்று நண்பகல் நடைபெறவுள்ளது. இதில் பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்களுக்கு நடத்துவது என்பது குறித்து விவாதிக்கப்பட்டு இறுதி செய்யப்பட உள்ளது. ஆளுநர் உரை மற்றும் அவரது உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாத நிகழ்வுகள் 4 நாள்களுக்கு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் வரும் 19ஆம் தேதி தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே எஞ்சிய நிலையில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சிகளுக்கு இந்த கூட்டத்தொடர் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் ஆளும் கட்சி சார்பில் மக்கள் நலன் சார்ந்த பல முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குவதையொட்டி அவை மண்டபத்தில் செய்யப்பட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் சபாநாயகர் அப்பாவு கடந்த 10ஆம் தேதி ஆய்வு செய்தார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வசதிக்காக அகண்ட திரை, புதிய இருக்கைகள் என கூடுதல் வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன. நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடர் இன்று ஆளுநர் உரையுடன் தொடங்கும் நிலையில் கடந்த ஆண்டு ஆளுநர் உரையின் போது சட்டப்பேரவையில் நடந்த நிகழ்வுகளை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த ஆண்டு நடந்த ஆளுநர் உரையின் போது நிகழ்ந்தவற்றை யாரும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. தமிழ்நாடு அரசு மற்றும் ஆளுநர் இடையே பல்வேறு விவகாரங்களில் பணிப்போர் இருந்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியது. அப்போது அரசு தயாரித்து கொடுத்த அறிக்கையில் இடம்பெற்ற சில பாக்கியங்களை தவிர்த்த ஆளுநர் ஆர் என் ரவி அவராகவே சிலவற்றை சேர்த்து ஆளுநர் உரையில் வாசித்தார். However, today it has stands tall as a leader among all states. Alunare, alunare, adinda uiganakke, adinda uiganakke, anne kambiya adinda. In the last year and half, our honorable chief minister. இது திமுக எம்எல்ஏக்கள் இடையே சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் உடனடியாக செயல்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநர் தாமாக முன்வந்து பேசிய வார்த்தைகளை அவை குறிப்பில் இருந்து நீக்குவதற்கான தீர்மானத்தை தயாரிக்க செய்தார். ஆளுநர் உரையை நிறைவு செய்ததும் தொடர்ந்து அவையில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசின் உரையை ஆளுநர் முழுமையாக படிக்கவில்லை என விமர்சித்ததுடன் ஆளுநர் தாமாக பேசிய வார்த்தைகளை அவை குறிப்பில் இருந்து நீக்குவதற்கான தீர்மானத்தை முன்மொழிந்தார். இங்கே அச்சிடப்பட்டு மாறாக நாம் அவர்களுடைய இணைத்து இருந்த படித்த பகுதியில் இடம்பெறாது என்னும் தீர்மானத்தையும் நான் முன்மொழித்து தீர்மானத்தில் பேரவை பொதுமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்ற தொடங்கியதுமே அதிமுக உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்துவிட்டனர். எனினும் மு க ஸ்டாலின் தமிழில் ஆற்றிய உரையின் விளக்கத்தை தனது பாதுகாவலர் மூலமாக அறிந்து கொண்ட ஆளுநரும் ஸ்டாலின் உரையை நிறைவு செய்வதற்கு முன்பாகவே அவையில் இருந்து புறப்பட்டார். வழக்கமாக தேசிய கீதம் இசைக்கப்பட்ட பிறகே ஆளுநர் அவையில் இருந்து புறப்பட்டுச் செல்வார். ஆனால் தனக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரப்பட்டதால் தேசிய கீதம் இசைக்கப்படுவதற்கு முன்பாகவே அவையில் இருந்து ஆளுநர் புறப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. அதன் தொடர்ச்சியாக திமுக மற்றும் அதன் தோழமை கட்சி உறுப்பினர்களின் ஆதரவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சமூக நீதி, சுயமரியாதை, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமத்துவம், பெண்ணுரிமை, மத நல்லிணக்கம், பல்லுயிர் ஓம்புதல் ஆகிய கொள்கைகள் இந்த அரசின் அடித்தளமாக அமைந்துள்ளன. தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் போன்ற மாபெரும் தலைவர்களின் கொள்கைகளையும்
கோட்பாடுகளையும் பின்பற்றி பார்வோற்றும் திராவிட மாடல் ஆட்சியை இந்த அரசு வழங்கி வருகிறது என்ற வாசகங்களை ஆளுநர் ரவி வாசிக்காமல் தவிர்த்ததாக கடந்த ஆண்டு ஆளுநர் உரையில் சர்ச்சை எழுந்தது. இந்த சம்பவத்திற்கு பிறகும் ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையிலான பணிப்போர் முற்றிய நிலையில், பல்வேறு மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்தியதாக தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டியது. தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு முறையிட்ட நிலையில் நீதிமன்றம் தலையிட்டு இருதரப்பிற்கும் உரிய அறிவுறுத்தல்களை வழங்கியது. இந்த சூழலில் இன்று ஆளுநர் உரையுடன் இந்த ஆண்டிற்கான முதல் பேரவைக் கூட்டம் தொடங்குகிறது.